அபி, நீ ரொம்ப நல்ல பையன், உனக்கு எல்லாமே தெரியும்ன்றது எனக்கு நல்லா தெரியும். பட் நீ பேச மாட்டேங்கிற, நீ பேசி ஆகணும், கண்டிப்பாக நீ பேசி ஆகணும். உன் வயசுக்கு மெய்யது பொய்யுதுன்னு தெரியாது, அதை புரிஞ்சுக்கிட்டேன்னா உங்கள் வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும், இல்லைன்னா அது உங்களை கொன்றும். அதுன்னா எதுன்னு கேட்குறியா? கற்பனையான உருவத்துக்கு அம்மான்னு பேர் வச்சிருக்கீங்களே, அது ஒன்று தெரிஞ்சுக்க, அது அம்மா இல்லடா, அது பேய். எனக்கு எதுவுமே தெரியாது நினைக்காத, எனக்கு எல்லாமே தெரியும். அவ பேரு சிந்தாமணி, அவ ஒரு கௌரவ கொலை செய்யப்பட்டவள். அவ நிறைவேறாத ஆசை நிறைவேற்றுறதுக்கு உங்களை பழி வாங்க போற, அதுதான் நடக்க போற. சொல்லு, எங்க இருக்கா? உங்களோட இருக்களா, காட்டுல இருக்களா? சொல்லு அபி. எனக்கு தெரியாது. சொல்றியா இல்லையா? சொல்லு. அது இங்கதான் இருக்கு. என்னடா சொல்ற? நீங்க பேசுறதையும் என்னை திட்டுறதையும் அது கேட்டுட்டு தான் இருக்கு. எதுவும் பேசாம போயிருங்க. என்ன சார் ஒரே சத்தமா இருந்தது? ஒண்ணு இல்லம்மா, அவசரமா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. அபிகிட்ட பேசின விஷயத்த மானி வந்து ஒன்று சொல்றேன். காலையில் வந்து பேசுறேன். அபி, படத்துக்கு போலாமா? இன்னைக்கா? இன்னைக்கு வேண்டாம். ஏன், இன்னைக்கே போலாமே? இன்னைக்கு வேண்டாடா. ஏன்னா இன்னைக்கு பேய் படம், நீங்க பயந்துருவீங்க. நாளைக்கு போலாம், நாளைக்கு காமெடி படம். என்ன
வினு, நீ ஏன் அங்க பார்த்து பார்த்து சிரிக்கிற? ஏ அபி, ஏன் அவன் அங்க பார்த்து பார்த்து சிரிக்கிறா? தெரியல. சரி, டைம் ஆயிடுச்சு, நான் போய் பெட் விரிக்கிறேன். காஃபி குடிச்சிட்டு வாங்க. பயந்துட்டல்ல? ஹேய் ஹேய் நிஷா, என்னாச்சு? ஹேய் என்னாச்சு? நான் தாண்டா. ஹேய் ஹேய், ஒண்ணு இல்லடா, ஒண்ணு இல்ல. வா உள்ள போவோம். சாரிடா.